தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரோட பான் கார்டை 500 ரூபா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து ஆதாரையும் பான் கார்டையும் லிங்க் பண்ண சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் இன்னும் லிங்க் பண்ணாமல் இருக்காங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா வந்து ஃபைனாக வாங்குறாங்க. இந்த ஃபைனை பே பண்ணி எப்படி நம்ம ஆதாரையும் பான் கார்டையும் லிங்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்பேஜ். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய் டச் பண்ணி வந்துடுங்க. எடுத்த உடனே பாருங்கள் லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த டேபை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேபை கிளிக் பண்ணதுக்கு பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். 2017லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு இந்த ஆதார் கார்டையும் பான் கார்டையும் லிங்க் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் லிங்க் பண்ணிட்டாங்க, பட் இன்னும் சில பேர் வந்து இன்னும் லிங்க் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஸோ இதை லிங்க் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டா 31 மார்ச் 2022 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இன்னும் சில பேர் லிங்க் பண்ணாமல் இருக்கிறதுனால இப்போது 30 June 2022 வரைக்கும் 500 ரூபா ஃபைனோட இந்த ஆதாரை லிங்க் பண்ணுறதுக்கு அவங்க சான்ஸ் கொடுக்குறாங்க. ஒருவேளை 30 June மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 1000 ரூபா ஃபைன் பே பண்ணி தான் இந்த ஆதார் கார்டையும் பான் கார்டையும் லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே உடனே லிங்க் பண்ணிவிடுங்க, இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒருவேளை நான் இன்னைக்கு லிங்க் பண்ணிட்டேன், நமக்கு என்னைக்கு வந்து ஆதாரும் பேனும் லிங்க் ஆகி வரும் அப்படின்னா 4-5 working days ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 நாளைக்கு பின்னாடி தான் உங்களுக்கான ஆதார் பேன் லிங்க் ஆகிருக்கும். அதனால அதுக்கு இடையில நீங்கள் இன்னொரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா மறுபடியும் நீங்கள் 500 ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் 1 வாரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சில பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. யார் யார் வந்து இந்த ஆதார் பேன் லிங்க் பண்ண தேவையில்லை அப்படின்னா, என்ஆர்ஐ இருக்காங்க இல்லையா, நான் ரெசிடென்ட் இந்தியன், அவங்க வந்து இந்த ஆதார் கார்டையும் பேனையும் லிங்க் பண்ண வேண்டியது இல்லை. சிட்டிசன் ஆஃப் இந்தியாவில் இருக்காதவங்க இந்த ஆதார் பேன் லிங்க் பண்ண வேண்டியது கிடையாது. 80 ஏஜுக்கு அபோவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லிங்க் பண்ண வேண்டியது கிடையாது. அடுத்து அசாம், மேகாலயா, ஜம்மு காஷ்மீரில் வசிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, எடுத்த உடனே உங்களுடைய பான் நம்பர் கேட்குறாங்க. இந்த இடத்துல உங்களுடைய பான் கார்டு நம்பரும், கீழே பாருங்கள் ஆதார் நம்பர் கேட்குறாங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரையும் கரெக்டாக கொடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுடைய பான் நம்பரையும் ஆதார் நம்பரையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணதுக்கு பின்னாடி வேலிடேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு இன்னும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆதார் கார்டை நீங்கள் லிங்க் பண்ணதுக்கு பின்னாடி 4 நாளைக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் அட்டாச் ஆகிருக்கும். 4 நாளைக்கு அப்புறம் நமக்கு எப்படி அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணி நீங்கள் ஆன்லைனை செக் பண்ணி பாருங்கள். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கண்டினியூ டு பே புரோட்டீன் ஆன்சல் அப்படின்னு, இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம எந்த பேமெண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா செகண்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பேமெண்ட் ஆப்ஷனை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெண்டாவதுலேயே பார்த்தீங்கன்னா சலான் நம்பர் 218 அப்படின்னு இருக்கும், அந்த இடத்துக்கு கீழே பாருங்கள் பேமெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ரொசீட் கொடுத்ததுக்கு பின்னாடி இந்த பேஜ் உங்களுக்கு லோடாக இருக்கும். இந்த பேஜில் பாருங்கள் நமக்கு டைமிங் கொடுத்துருப்பாங்க, 30 நிமிஷம் டைம், அதுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதில் பாருங்கள் எடுத்த உடனே ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு டாக்ஸ் அப்ளிகபிள் அப்படின்னு, இதில் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். முதல்ல கொடுத்துருக்க 0020 வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கான இது. நீங்கள் ஒருவேளை ஏதோ கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 0020 கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ நான் வந்து ஒரு நார்மல் பீப்புள் தான் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள் அதர் தென் பேமெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து 500 ரிசிப்ட் அப்படின்னு கடைசியாக இருக்குது பாருங்கள், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணிடணும். அடுத்து பாருங்கள் மோட் ஆஃப் பேமெண்ட் கேட்டிருக்காங்க, நெட் பேங்கிங் அல்லது டெபிட் கார்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. நெட் பேங்கிங்கில் எல்லா பேங்க்குமே இருக்குது. ஒருவேளை நீங்கள் நெட் பேங்கிங்கில் பே பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒரு பேங்க் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் டெபிட் கார்டு மூலமாக பே பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெர்மனன்ட் நம்பர், அதாவது பான் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களுடைய பான் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பாருங்கள் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு இருக்கும். இதில் நிறைய இயர்ஸ் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் என்ன கிளிக் பண்ணணும் அப்படின்னா 2023-24 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும், வேறு எதையும் கிளிக் பண்ணிடாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க, எடுத்த உடனே டோர் நம்பர் கேட்குறாங்க, அடுத்து உங்களுடைய வில்லேஜ் நேமு, அடுத்து உங்களுடைய பில்டிங் நேமு, அடுத்து லோக்காலிட்டி எல்லாமே கேட்குறாங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அடுத்து பாருங்கள் உங்களுடைய பின்கோட் கேட்டிருக்காங்க, உங்களுடைய பின்கோடை கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே பாருங்கள் மெயில் ஐடி, அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி மொபைல் நம்பர் ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா கொடுக்க தேவையில்லை, கட்டாயமாக கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இதுக்கு கீழே பாருங்கள் ஒரு செக்யூரிட்டி கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த செக்யூரிட்டி கேப்சா கோடை கீழே அப்படி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்கள் உங்களுடைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபுல் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு கீழே அக்ரி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த டேபை கிளிக் பண்ணுங்கள். ஒரு டிக் மார்க் வரும், வந்ததுக்கப்புறமா கீழே போய் பாருங்கள் சப்மிட் டு த பேங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ சப்மிட் டு த பேங்க் அப்படின்னு கொடுத்ததுக்கு பின்னாடி உங்களுக்கான பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த பேமெண்ட் பேஜுக்குள்ளே வந்திருப்பீங்க. இதில் வந்து நீங்கள் 500 வந்து ஆன்லைன் மூலமாகவோ ஏடிஎம் மூலமாகவோ பே பண்ணணும். பே பண்ணி முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. பே பண்ணி 4 வெயிட் பண்ணுங்கள். 4 அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அகெயின் பே பண்ணி போனீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட அந்த பேமெண்ட் முடிஞ்சுது. இப்போ வந்து அகேன் அந்த ஹோம் பேஜுக்குள்ளே வந்து ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அகெயின் உங்களுடைய பான் கார்டு மற்றும் ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய பான் கார்டு நம்பரும் கீழே உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரையும் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பான் நம்பரையும் ஆதார் நம்பரையும் கொடுத்துட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு காட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் லிங்க் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள் உங்களுடைய ஆதார் அண்டு பேன் லிங்க் ஆகிடுச்சு, லிங்க் ஆகி ஓகே அப்படின்னு வந்துருச்சு இல்லையா. இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ஆதார் அண்டு பேன் வந்து லிங்க் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஆதார் அண்டு பேன் லிங்க் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 6 அப்புறம் தான் இந்த அப்டேட் வந்துச்சு. ஸோ 6 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இது தவிர இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது இடத்துல டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.